வணக்கம். சிவாஜி முருசு நேயர்களே, டைரக்டர் பாலச்சந்திரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர் மா அன்பழகன். அவர் நடிகர் திலகத்தோடு பணிபுரிந்த அனுபவங்களை பற்றி கூறிய தகவல்கள். சரவணா பிலிம்ஸ் அதிபர் ஜி என் வேலுமணி தமிழ் பட உலகில் சிவாஜி போன்ற பெரிய நடிகர்களை வைத்து பாலும் பழமும் பல வெற்றி படங்களை தயாரித்தவர். அதே காலகட்டத்தில் எங்கள் டைரக்டர் பாலச்சந்திரன் பெரும் நடிகர்கள் இல்லாமல் பல வெற்றி படங்களை கொடுத்து வந்தார். இந்த சமயத்தில் வேலுமணிக்கு ஒரு எண்ணம் எழுந்தது. சிறிய நடிகர்களை வைத்தே பாலச்சந்திரால் சிறந்த படங்களை கொடுக்க முடிகிறது என்றால், ஏன் சிவாஜியையும் பாலச்சந்திரையும் இணைத்து ஒரு படத்தை எடுத்தால் அது எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கும் என வியாபார கணக்கை போட்டார். அதற்கான முயற்சியை எடுத்து இருவரையும் இணைத்தார். அந்த படம் தான் எதிரொலி. அந்த படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றதால் தான் சிவாஜி கணேசனுடன் பழகக்கூடிய, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. சிவாஜியும் இயக்குனர் சிகரத்துடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற தாகத்தை இந்த படத்தின் வாயிலாக தணித்துக் கொண்டார். கதையை சொல்ல நடிகர் திலகத்திடம் டைரக்டர் சென்றார். பாலு, முழு கதையும் ஏன் சொல்றீங்க? தேவையில்லை, சும்மா அவுட்லைன் மட்டும் சொன்னா போதும். உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு சிறந்த படத்தை உருவாக்க வேண்டும் என்று. அதில் நீங்கள் வெற்றியும் பெற்று வருகிறீர்கள். நான் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சுருக்கமாக கதையை கேட்டுக்கொண்டார் நடிகர் திலகம். இதில் என்ன சோகம் என்றால், எதிரொலி வணிக ரீதியாக பெரிய வெற்றியை தரவில்லை. சிவாஜி மக்கள் மனதில் நல்ல பெயருடன் நிலை கொண்ட நடிகர். கதை பாத்திரப்படி வழக்குரைஞர். சந்தர்ப்பத்தால் பெட்டி கை மாறினாலும் அந்த பெட்டிக்குள் நிறைய பணம் இருந்ததை உடையவரை தேடி ஏன் இவர் கொடுக்கவில்லை, அல்லது போலீசிடம் ஏன் ஒப்படைக்கவில்லை? திருடிக்கொள்ள எண்ணிவிட்டாரோ? சிவாஜிக்கு திருடன் பட்டமா? படம் தோல்வி அடைந்து விட்டதுக்கு காரணம் அப்படித்தான் சொல்லப்பட்டது. பாலச்சந்தர் பெரிய டைரக்டர் என்கிற பெயர் எடுத்திருந்தாலும், திரைப்பட திறமையும் அறிவும் நிறைந்து இருந்தாலும், அப்போது தன்னை பற்றி கொஞ்சம் குறைத்தேதான் மதிப்பிட்டுக் கொள்வார். அந்த காம்ப்ளெக்ஸ் அவரிடம் இருந்தது. சிவாஜியா? அவர் எவ்வளவு பெரிய நடிகர், அவரிடம் எப்படி போய் இந்த இடத்தில் இப்படி நடிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுப்பது? அவருக்கு தெரியாததா என்று நினைத்துக் கொண்டு காட்சியை விலக்கிவிட்டு வந்து விடுவார். ஒரு டைரக்டரும் கதாநாயகனும் எப்படியெல்லாம் உரையாடுவார்கள், உறவாடுவார்கள்? அப்படிப்பட்ட எந்த நெருக்கமும் இல்லாமலேதான் படப்பிடிப்பு நடக்கும். ஒருபுறம் துரு துருவென்று சிகரெட்டை பிடித்துக் கொண்டு டைரக்டர் நிற்பார். காட்சி தயாரானதும் என்னை டைரக்டர் அழைப்பார். என்னிடம்தான் அவருக்கு வேண்டிய சிகரெட் இருக்கும். அதற்காகத்தான் அழைக்கிறாரோ என்று சிகரெட்டை எடுப்பேன். இல்ல, ஷார்ட் ரெடி, நீ போய் சிவாஜி அழைத்து வா என்பார். நான் தான் உதவி டைரக்டர்களிலேயே வயதிலும் அனுபவத்திலும் இளையவன். ஆகையால் நான் தான் ஓடும் பிள்ளை. ஒப்பனரைக்கு ஓடிப்பை. அண்ணே, ஷார்ட் ரெடி, வரலாம் என்பேன். ஏண்டா லேட், வா, அந்த கோட்டை எடுத்து மாட்டிவிடு என்பார். நானும் அவ்வாறே செய்து அழைத்து வருவேன். தாமதம் என்பது 5-10 நிமிடம்தான். படப்பிடிப்பு தளத்துக்குள் நுழைந்தவுடன் எல்லோரும் வணக்கம் தெரிவிப்பார்கள். இவரும் பதிலுக்கு முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு பதிலுக்கு கனத்த குரலில் வணக்கம் சொல்வார். டைரக்டர் அருகில் வந்து அன்று எடுக்கப் போகும் காட்சியை விவரிப்பார். உடன் இருக்கும் உதவி டைரக்டர் பாஸ்கரன் சிவாஜி பேச வேண்டிய வசனங்களை சொல்வார். நன்றாக கேட்டு மனதில் இருத்திக் கொண்டு மெதுவாக சொல்லி பார்ப்பார். டைரக்டர் ஸ்டாப் கேமரா சொல்லி ஆக்ஷன் என்று சொன்னவுடன் எங்கிருந்துதான் வருமோ அந்த வசன உச்சரிப்பும் அதற்கேற்ற பாவங்களும். பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு புல்லரிக்கும். அவர்தான் சிவாஜி. சிவாஜியுடன் பணியாற்றிய போது அவரிடம் இருந்து நேரம் தவறாமல் செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற அந்த இரு தாரக மந்திரத்தை நான் அறிந்து கொண்டேன். சிவாஜியிடம் கற்றுக்கொண்ட பாடம் என்னுடைய வாழ்க்கைக்கும் பெரிதும் பயன்பட்டது. காலை 7 மணி கால் ஷீட் என்றால் பொதுவாக பணியாற்றுபவர்கள் எல்லோரும் ஏறத்தாழ 7 மணிக்கு மேல்தான் ஸ்டுடியோவுக்கு வந்து சேர்வார்கள். அதன்பின் ஏற்பாடுகளை கவனிப்பார்கள். கேமராமேனிடம் காட்சியை சொல்லி விளக்குகளை நடிகர்கள் நடமாடும் இடங்களில் பொருத்த சொல்வார்கள். காட்சிக்கேற்ற உடை, அணிகலன்கள், ஒப்பனை ஆகியவற்றை சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்வார்கள். காட்சியில் வைக்க வேண்டிய பொருட்கள், காட்சிக்கு தேவையான பொருட்களை சேகரிப்பார்கள். கண்டினியூட்டி என்று சொல்லப்படும் தொடர்ச்சியான முன் காட்சியில் என்றோ ஒரு நாள் அதே நடிகர்கள் நடித்தபோது எடுக்கப்பட்ட படத்தை தொடர் நடவடிக்கைக்காக பார்த்து வைத்துக் கொள்வோம் நாங்கள். அதற்குள் டைரக்டர் வந்து விடுவார். அவர் ஒருமுறை எல்லாவற்றையும் சரிபார்ப்பார். தயாரிப்பு நிர்வாகியை அழைத்து நடிகர்கள் வந்துவிட்டார்களா என்று கேட்பார். நடிகர் வீட்டில் குளித்துக் கொண்டிருந்தாலும் ஆன் தி வே சார் என்று பவ்யமாக பதில் சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார்.
ஆக எப்படி பார்த்தாலும் படப்பிடிப்பு கருவி இயங்க கிட்டத்தட்ட 9 மணி ஆகிவிடும். இப்படித்தான் பொதுவாக நடக்கும். இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு. இந்திரா காந்தி பிரகடனப்படுத்திய நெருக்கடி நிலை நேரத்தில் அலுவலகங்களில் எல்லாம் சுறுசுறுப்பாக பணிகள் நடந்தது போல நடிகர் திலகம் அவர்களின் கால்ஷீட் என்றால் முதல் நாளே சம்பந்தப்பட்ட அனைவரும் பம்பரம் போல சுழல ஆரம்பித்து விடுவார்கள். இன்னொரு செய்தி என்னவென்றால், மற்றவர்கள் 10 கால்ஷீட்டுகளில் எடுப்பதை சிவாஜி படப்பிடிப்பு என்றால் 7 கால்ஷீட்டுகளில் முடித்து விடலாம். அந்த அளவிற்கு வேகமாக நடக்கும். கதாநாயகனாகிற சிவாஜியே முழு ஒப்பனையுடன் 7 மணி கால்ஷீட் என்றால் சரியாக 6:55 மணிக்கு தயாராக இருப்பார். இவ்வாறு வேலை செய்யும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும் தெரியுமா? அவருடன் பணியாற்றும் சக நடிகர்களும் கூட பயந்து கொண்டு சரியான நேரத்துக்கு தயாராகி விடுவார்கள். பட்டுக்கோட்டையார் பாடி வைத்தாரி, செய்யும் தொழிலே தெய்வம் என்று. அது சிவாஜி அவர்களை பார்த்துத்தான் பாடியிருப்பாரோ என்று கூட தோன்றுகிறது. அந்த அளவிற்கு கதையின் பாத்திரமாகவே மாறிவிடுவார். காட்சிக்கு ஏற்ற மனநிலையை வரவழைத்துக் கொள்வார். நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்திய இன்னொரு நடிகர் இந்தியாவில் இல்லை. சிவாஜி நடித்த படங்களை இந்தியில் மீண்டும் எடுக்க முற்படும் போது படத்தை பார்த்தபின் எத்தனையோ நடிகர்கள் சிவாஜி போல தன்னால் செய்ய முடியாது என்று பயந்து ஓடிய வரலாறுகளும் உண்டு. நடிகர் திலகத்துடன் எதிரொலி படப்பிடிப்பு நேரத்தில் எனக்கு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. காரணம், நான் சிறியவன், ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதோடு உறவுக்காரன் என்று கூட நாங்கள் இருவரும் சொல்லிக் கொள்வோம். உங்களை கிடைத்தது டைரக்டர் பீம்சிங் தான் என்பேன் நான். ஏண்டா அப்படி சொல்கிறாய் என்று கேட்பார். ஆமாம், அவர்தானே உங்களை திருப்பதிக்கு அழைத்துச் சென்று ஆஸ்திகராக்கினார். எங்கள் இயக்கத்தை விட்டு அதன் பின் தானே விலகினீர்கள். இல்லையென்றால் இன்னும் நெருக்கமாக இருப்போம் அல்லவா என்று சிறுவன் என்கிற பாதுகாப்பிலே நான் பேசுவேன். அப்போது நடிகர் திலகம் சிரித்துக் கொள்வார். அப்படி கேட்டதில் இருந்து நாத்திக பயலே என்று செல்லமாகத்தான் என்னை அழைப்பார். அப்படி அவர் என்னை அழைத்த போது எனக்கு அவரிடம் உள்ள நெருக்கத்தையும் அன்பையும் நினைத்து இன்றும் நான் மகிழ்ச்சியடைகிறேன்.